சென்னை தியாகராய நகர் மேட்லி சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரிகார்த்திக், விவரம். வணக்கம். டி நகர் மேட்லி சுரங்கப்பாதையில் நீர் தேக்க தூங்கியதால் தற்போது இருபுறமும் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் இந்த மேட்லி பாலத்தை கடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டி நகர் மேட்லி சுரங்கப்பாதையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பெய்த மழையின் காரணமாக தற்போது அந்த மலைகள் மேட்லி சுரங்கை பாதைக்கு வந்தது. இந்நிலையில் மேட்லி சுரங்கப்பாதையில் நீர் தேக்க தற்போது தூங்கியிருக்கு. இதன் காரணமாக வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரு பக்கமும் காவலர்களையும் போட்டிருக்கிறார். காவலுக்காக எந்த வாகனமும் உள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையிலே காவலர்கள் முன்னேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக மேட்லி சுரங்கப்பாதையில் இருக்கும் நீரை உடனடியாக வெளியேற்றும் பணியும் தற்போது மாநகராட்சி சார்பில் வேகமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 மோட்டார்கள் மூலியமாக இந்த தண்ணீர் எடுக்கும் பணியும் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே மேட்லி சுரங்கப்பாதையில் தான் எப்பொழுதுமே மாநகராட்சியின் சார்பில் மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருக்கும். சிறிய மழை பெய்தாலே இங்கே தண்ணீர் தேங்குவது இயல்பு. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே 2 மோட்டார்கள் எப்போதுமே இருக்கும். அந்த அடிப்படையில் தற்போது அந்த மோட்டார்கள் பயன்படுத்தி முதற்கட்டமாக தண்ணீர் எடுக்கும் பணியானது துவங்கி இருக்கிறது. இந்த பணி இன்று இரவுக்குள் முடியும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று இரவுக்குள் இந்த பணிகள் முடிவடைந்த பின்பு நாளை காலை வழக்கம் போக மேட்லி சுரங்கப்பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல தற்போது இந்த மேட்லி சுரங்கப்பாதை டி நகருக்கும் மேற்கு மாம்பலத்திற்கும் இடையே இணைப்பு பாலமாக இது இருக்கிறது. எனவே இந்த மேட்லி சுரங்கப்பாதையில் நாளொன்றுக்கு 1000கணக்கான வாகனங்கள் கடந்து செல்வதற்கும் அதே போல 2 பக்கம் நடைமேடையும் இருக்கிறது. நடைமேடை பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக இந்த மேடைகள் பயன்படுத்தலாம். அதுவும் தற்போது பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த மேட்லி சுரங்கப்பாதை நாளொன்றுக்கு 1000கணக்கான மக்கள் சென்று கூறக்கூடிய இந்த மேட்லி சுரங்கப்பாதையும் தற்போது நீர் தேங்க தூங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அதை முழுமையாக நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 16,000 ஊழியர்கள் இதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பணியும் வேகமாக தூங்கியிருக்கிறது. இந்த இரவுக்குள் முழுமையாக இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.